அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி அன்னைக்கு நீ என்னெல்லாம் ஸ்பெஷலாக போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதான் ரிஃபா தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணி எனக்கும் ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து தீபாவளி அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. எங்கள் ஊரில் நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம் அப்படிங்கிறனால எல்லோரும் வந்து இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுவாங்க. அதனால் நாங்கள் ட்ரெஸ் போடலன்னா எதுக்காக நீங்கள் ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் சரி, நம்ம வந்து ஊரோட ஒத்தி இருக்கணும், அதுக்காக வந்து எல்லாரும் நாங்கள் ஈத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டுக்கிட்டோம். உங்களுக்கான ஒரு வீடியோ சூப்பராக கொடுக்கலாமே அப்படிங்கிறது காரணத்துக்குனாலையும் நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இருக்கிறேன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து எடுத்துகிட்டு போவேன். ஒரு ரோஸ் ஒன்று பூத்துருக்கு, அதையும் வந்து நேச்சுரலாக செட் பண்ணிட்டேன். அடுத்தது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கிஃப்ட்லாம் நிறைய வரும், அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன கிஃப்ட்டு? ஓபன் பண்ணி பாரு. ஏய் அல்ட்ரா கொடு அவன்ட்ட. என்ன கிஃப்ட்டு? எங்களுக்காக வந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெடிதான். வெடியை வந்து நான் சின்ன வயசுல போட்டது இந்த மாதிரி துப்பாக்கி எல்லாம், அதுவே எனக்கே போட தெரியல. நம்ம குட்டீஸ்கள் வந்து நம்மள்ட்ட வேற போட்டு கேட்டாங்க. நானும் சுத்தி சுத்தி அமைக்க பார்த்தேன், எப்படியோ ஒரு வழியா வந்து செட் பண்ணி கொடுத்துட்டேன். அதோட வந்து வெடிச்சாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஒருத்தவங்க நமக்கு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ வாங்கிக்கிறதான் ஒரு நியாயமா இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரி, இதெல்லாம் வெடிச்சு தள்ள வேண்டியதான் இனிமேலுக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில நான் எந்த ஒரு பெரிய சாப்பாடுலாம் ஒன்றும் பண்ணலை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டிலேருந்து எங்களுக்காக வந்து நிறைய ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் பலகாரங்கள்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அதனால மத்தியானம் மட்டும் நான் சிக்கன் 65 போட்டு அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சேன். இன்னைக்கு ஊரே வந்து மீன் கறி இந்த மாதிரி சமைப்பாங்க, அதனால நம்ம வீட்டிலே இன்னைக்கு கறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கறி சமைச்சாச்சு நம்ம குட்டீஸ்களுக்காக. இல்லை எந்திரிச்சதுலேருந்து பலகாரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வடை சுழியம் இந்த மாதிரி சுழியம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இங்கே சுடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சாப்பிட முடியாது இல்லையா, வயிறு தம்மு கொடுத்துரும். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி நம்ம வந்து இப்போ சாப்பிடக்கூடியதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு என்னட்ட கேட்குறாங்க பாருங்கள், கடைக்கு வர்றவங்க உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம கொடுத்தாதானே நல்லாயிருக்கும். நம்மளே எல்லா பொருளையும் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. நான் வந்து எப்பயுமே சரி, ஏதாவது ஒரு பொருள் நமக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கிறணும். அன்னைக்கு தஞ்சையில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மட்டும் இல்லை பக்கத்து ஊர்களையும் அவங்க அது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இவங்க பலகாரம் செஞ்சுட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வந்து கொடுத்து அங்கே வந்து போய் அவங்க சாமி இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதைத்தான் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து தீபாவளி வந்து கொண்டாடும் போது நிறைய ஸ்வீட்ஸ் செய்கிறாங்க. அதனால வந்து எல்லாருக்குமே, அதாவது பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அப்படி கொடுப்பாங்க. இதே நம்ம வந்து தீபாவளி கொண்டாட மாட்டோம் அப்படிங்கிறனால எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்களாம் நமக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் இடத்துக்காரவங்களாம் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதோட வந்து சரி, இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஸ்வீட் கொடுக்குறவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க, லட்டு ஜிலேபி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, நிறைய ஸ்வீட்ஸ் வந்துச்சு. இதை பார்த்தோன்னே தங்கச்சி ஒரே புகையாக புகஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அந்த பிள்ளைக்கு ஸ்வீட்ஸு இந்த மாதிரி தீபாவளி பலகாரம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் மெயினாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடி. வெடி தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. அதோட சரி, கடைக்கு போயிடலாமே சொல்லிட்டு கடைக்கு கொஞ்சம் நேரம் போனேன். போய் பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து செம கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் நினைக்காதீங்க, செம ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்கேயாவது போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் ஒரு இடம் போவேனா, நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. அதோட நாங்கள் வந்த வெடியை சரி வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் போய் வெடி வெடிக்க ஆரம்பித்தோம்.
அதில் கம்மி மத்தா போனை பற்ற வச்சு பார்த்தோம், பற்றவே வைக்கலை. அதுவும் கொஞ்சம் சவத்து போயிருக்கும் போல பழசாக இருக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு பொழிச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள். டோப்பாருந்துச்சு பாருங்கள், அப்படியே கொஞ்ச நேரம் உயிரே போயிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி கேஸ்லலாம் வச்சு யாரும் வெடிக்காதீங்க தயவு செய்து. அதுக்கப்புறம் நான் வந்து மிளகு வத்தி வச்சு வாசலே வெடிச்சலாம் சொல்லிட்டு வெளில வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்தோம். வெடிக்க மாட்டோம் சொல்ல சொல்ல கேட்காமல் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் சொல்லியே விட்டுட்டேன், வெடிக்கிற வெடியெலாம் எதுவும் வாங்கிட்டு வந்துடாதீங்க, வெடிக்காத வெடியாக பார்த்து வாங்கிக்கிங்க அப்படின்னு. அதனால சும்மா கம்பி மத்தாப்பு குளுமை இந்த மாதிரி சாட்டை வெடி இப்படி தான் இங்கே வந்துருந்தாங்க. இங்கே வா இங்கே வா. குடி என் மிளகுல வச்சுறாத கிட்டோ சுத்து சுத்துறா. அப்படின்னு டூஸ்கல் வெடி வெடிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது எந்த மாதிரி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து யார் மேலேயாவது வச்சுட்டாங்கன்னா அதுவும் கஷ்டமாயிரும். அதுவும் மூணு பேர் விடுற இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். விட்டு விடிய அக்கா தான் விட்டுக்கிட்டு இருக்க, தம்பி தங்கச்சியெல்லாம் அங்கிட்டு ஓடிடுச்சு. அங்கிட்டு ஒரு குளுமே வை எனக்கு தெரியாதுப்பா சீக்கிரம். கம்பி மத்தாப்பு முடிஞ்சதுனால நாங்கள் வந்து கொசு பத்தி எடுத்து பத்தி மாதிரி கொளுத்தி அதுக்கப்புறம் வந்து வைக்கலாம்னு பார்த்தோம். அதுவும் செட் ஆகலை. என்ன ஓடுற நீ மட்டும் தான் தைரிய சரியா இருக்க, நாங்கெல்லாம் கோலையா இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு வெடிக்க. இந்தா எல்லாம் நாளைக்கு எடுக்கும் வச்சுக்கோ. இதை பாரு ஒவ்வொரு தடவை ஓடுறதா வேலையா இருக்குது. பத்தி ஊசி பத்தி முசிறியவே இல்லை, வெடி வைக்க வச்சுட்டோம். அணைச்ச மாதிரி கையே பத்திக்கிட்டு பத்தினா என்ன பண்றது, அணைச்ச மாதிரி என்ன விளக்கா கொடுத்துருவா அணைச்ச மாதிரி முடிச்சு விட்டோம். இல்லை ஏழை கையே தெரிஞ்சல ஊசு மாதிரி ஏழை வெடியில அது எத்தனை குச்சி எப்பா. வாங்க வாங்க போயிட்டு வாங்க. குச்சி தான் அதுல இப்ப இங்கதான் இது பண்றேன். சே பத்தி வீத்துவோம் லாஸ்ட் குச்சி ஒழுங்கா பத்து. ஏய் பிடிக்காத பிடிக்காத சுவானம் இருக்குமா, ஒன்றும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வாருங்களே இந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் இருக்கு நல்ல. ஒரு வெடி வைக்கிறதுக்கு ஓசி அடிக்க ஓவர் பில்டப்பா. விடுச்சிடாதே பயமா இருக்கே. ஆடலாம் எங்க எஸ்கே பேர்ச்சா ஏய் நீ தானே அடிக்க போற இப்ப அடுத்தது ஓகே தானே. தம்பி நீ வெடி, நீ தானே வெடி வாங்கின. ஏ உனக்கு வந்து கிஃப்ட் தானே, அப்ப நீ வெடி ஓகே. ஏன் 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 பயந்தாங்களே நீ உன் பக்கத்துல போய் நிக்கிறா நீ தான் அது அம்மா. கண்ணு இல்ல சரி ஓடுறது வருது எங்க வருது சார்ஜ்
என்னமோ பண்ணா இருடா வர வெடியையும் கையில தூக்கிடா திருடா என்னை காப்பாத்துறது என்னை தள்ளி தள்ளி விடுறான்ல தள்ளுறாதடா இருடா வராது என்னது இது அல்டிமேட்டா வருது என்ன ஒழுங்கா பத்தவே உனக்கு தெரியல எரியுதுல திட்டு எல்லாம் கொடுக்கல புசு ஒண்ணு புசு ஒண்ணு இல்ல 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 எரியுது இடையில பிடிக்க வைக்காத இருக்கு வெடிக்காது வா வா போ என்ன அடுப்பா இருக்கிற பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க என்ன பண்றது அவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் என்ன மிச்சமா இருந்தேன்னு சொன்னா ரோல் கேப் மட்டும்தான் இருந்துச்சு அதோட வந்து அதையும் வந்து வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தான் இது போதும் நம்ம வந்து நாளைக்கு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வெடி வெடிச்சதுல டைம் போனதே தெரியல அதோட வந்து கொஞ்சம் முறுக்கு இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலகாரம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குட்டீஸ்களை நல்லா சோப் போட்டு கையை கழுவ சொல்லிடுங்க ஏன்னா வெடி மருந்தோட நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதி என்னன்னா வெட்டு கேக்கு தான் வெட்டு கேக்குனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து டவுசர் மாதிரியே இருந்துச்சு பார்த்துட்டு குட்டீஸ்கள்லாம் டவுசர் கேக் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க எல்லாமே உள்ள கேக்கு ஒண்ணு டாம் ஆட்டை போட்டான் அதோட வந்து பார்த்தா அல்ட்ரிஃபாக்கு ஒரு எறும்பு கடிச்சிருச்சு கடிச்சோன்னா ஐயோ உன் கண்ணெல்லாம் ப்ளூ ஆகுதேன்னு சொல்லிட்டு ஏமாத்தணும் அதோட அது என்ன ரியாக்ஷன் காலியாக போற தண்ணி குடி போய் பஸ்ட் கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல மாறுது மாறுதுல ப்ளூ கலர்ல ஏதாவது சின்ன வயசுல அடிபட்டுருச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிச்சுனாலோ இந்த மாதிரி தான் சொல்லுவோம் கண்ணெலாம் ப்ளூ கலரில் ஆகுதுன்னு அப்போ குட்டீஸ்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே வேறு மாதிரி இருக்கும் அதோட வந்து உங்கள் குட்டீஸ்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிய போகுது நிறைய வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்